ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஸோ ஏதோ ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன், பார்ப்போம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஓகே, நான் வந்து சொல்லியிருந்தேன் நான் எங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஏன் வந்து நான் யூடியூப்பில் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா ஒரு ரெண்டு ரீசன். பெருசாக ஒன்றும் இல்லை, அந்தளவுக்குலாம் சீன் இல்லை. என்னென்னா வந்து ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நிறைய பேர் என் கம்பெனி, நான் போட ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு என் கம்பெனி வந்து ரொம்ப கொடுமைக்கார கம்பெனிலாம் நினைக்கிறீங்க. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா எனக்கு மெசேஜ் வந்துச்சு, அது என்ன கம்பெனின்னு சொல்லுங்கள், நாங்கள் அந்த பக்கம் போகாமல் இருக்கோம் அப்படிலாம் வந்துட்டு. பட் அப்படி கிடையாது, நான் போடுற கண்டென்ட் எப்படின்னா எனக்கு நடக்கிறது சிலது இருக்கும், பட் நிறையா கண்டென்ட் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம கால் பண்ணி சொல்லுவாங்க, மச்சி இது நடந்துச்சுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ உடனே வந்து எழுதி வச்சுப்பேன், ஓகே இது நல்லா இருக்கு இந்த கண்டென்ட். ஆனால் அவங்க கிட்ட ஓகே ஃபீல் பண்ணாதான் சரியாயிரும் அப்படின்ட்டுருவேன். ஸோ அப்படி எழுதி வச்சே நிறையா கண்டென்ட் வந்துச்சு. அப்புறம் இன்னொன்று வந்து நானும் கொஞ்சம் யோசிப்பேன், அப்படி வர கண்டென்ட் தான். ஸோ எல்லாமே எனக்கு நடக்குது அப்படின்றது இல்லை, அது ஒன்று. அண்ட் இன்னொரு ரீசன் வந்து நான் இப்போது பேப்பர் போட்டுட்டேன், நான் வந்து ஒரு நோட்டீஸ் பீரியட் டூட். ஸோ கம்பெனி பேர் சொல்லிடுறேன், நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி வந்து ஹர்மன். இது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரில, ஹர்மன் கனெக்டட் சர்வீசஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போது ஜேபிஎல் அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் இவங்க தான் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் காரில் சவுண்ட் சிஸ்டம் இருக்குது, ஸோ அது எல்லாமே இவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அண்ட் இது ஒரு நல்ல கம்பெனி, எனக்கு வந்து கம்பெனி எனக்கு ஆக்சுவலாக பிடிச்சது. பட் என்னென்னா கொஞ்சம் எனக்கு ப்ராஜெக்ட் செட் ஆகலை, நத்திங் ராங் வித் த ப்ராஜெக்ட், பட் எனக்கு என்னவோ ஐ டோன்ட் பிலாங் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால நான் வந்து ஜான்ல டிசைட் பண்ணேன். ஓகே கொஞ்சம் டஃப் டைமாக தான் இருந்துச்சு. ஸோ நான் ஜான்ல டிசைட் பண்ணேன், ஓகே நம்ம ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் 3 மந்த்ஸ் எடுத்துக்கிட்டேன், 3 மந்த்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு. ஏன்னா நான் அப்ஸ்கில் பண்ணியே ரொம்ப நாள் ஆச்சு, கடைசி ஒரு 1 to 2 இயர்ஸாக நான் அப்ஸ்கிலே பண்ணல. அதுக்கப்புறம் ஓகே நம்ம ஒரு 3 மந்த்ஸ் ஆயிடுச்சு, அப்படியே சைடில் பேரலாக இன்டர்வியூ அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல கம்பெனியில் எனக்கு ஆஃபர் கிடச்சிது, மார்ச் மிடில் கிடச்சிது. ஸோ ஜூன் மிடில் வந்து எனக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டேட், ஆக்சுவலாக 90 டேஸ் என்னோட நோட்டீஸ் பீரியட். அண்ட் இன்னுமே எனக்கு ஷியராக தெரில நான் எங்கே ஜாயின் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அது எல்லாமே நம்ம கண்டிப்பாக ஒரு இன்னொரு வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். என்னென்னா என்னோடய ஸ்கில் என்னது, நான் எப்படி வந்து ஸ்விட்ச் பண்ணேன், அது எல்லாமே நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அண்ட் யா அதான் சொல்லணும்னு நினச்சேன், வேற என்ன அவ்வளோதான் நினைக்கிறேன். இந்த வீடியோவில் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், நான் லாங் கண்டென்ட் வீடியோஸ் நிறையா பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இன்னொன்று என்னென்னா வந்து நிறைய பேர் நான் ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ரெஃபர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் கொஞ்சம் பேர் ரெஃபர் பண்ணேன், பட் அவங்க வந்து அந்த போர்ட்டலை பார்க்கறதே இல்லை போல், யாருக்குமே கால்ஸ் வரல. ஸோ டோன்ட் வெரி, நான் புது கம்பெனி போயிட்டு நான் அவங்களை எல்லாத்துக்குமே வந்து ரெஃபர் பண்ணுறேன். நீங்கள் நான் புது கம்பெனி போயிட்டு நான் உங்களுக்கு மெயில் ஐடி நான் தரேன். ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்கள் ரெஸ்யூம் சென்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அவ்வளோதான். ஸோ எனக்கு இன்ஸ்டாகிராமில் சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எனக்கு அவ்வளோ டிஎம்ஸ் வருது, இதெல்லாம் வந்து கனவா நனவான்னு எனக்கு நிஜமாகவே புரியல. ஸோ எல்லாருக்குமே நன்றி. யா அவ்வளோதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பேசிட்டேன். ஸோ பார்ப்போம், என்ன ஏதாவது கன்சர்ன் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லை டிஎம்மில் சொல்லுங்கள். சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.